ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் வந்துட்டு நம்ம ஒரு ஷாப்பிங் தான் பார்க்க ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் ஹால்ன்றது விட என்னோட நான் ஒரு சில பர்சனல் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். பர்சனல் திங்ஸ்னால் வந்து எனக்கு தேவை, எனக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது வாங்கியிருக்கேன். முக்கியமாக வந்து அதை நான் உங்களுக்கு காமிக்கும் போது நான் ஒன்று நாள் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு திங். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லாண்ட்ரி பேகு. நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்க எல்லோரும், இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தோம்னா இவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. ஏன்னா நான் ஒன்று வச்சுருந்தேங்க இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, பட் அது வந்து கிழிஞ்சிருச்சு. அப்போ அடி பாருங்கங்க, இவ்வளோ பெருசா இருக்கு. அழகாகவும் இருக்கு. மேலே ஒரு கலர், கீழே நெட்டு, கீழே ஒரு கலர் இப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ எனக்கு தெரியாது. பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ தெரியுதா பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்துட்டு எப்படி இருக்குது மேலே அப்படின்னா, இந்த ரோப் வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரோப் வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படி இழுத்தா வந்து அது வந்து இதுவாகிடும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதான் இது. நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், அது கிழிஞ்சிருச்சு. அதனால சரி இன்னொன்று வாங்கலாம், இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ வந்துட்டு இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு டிஷர்ட் வாங்கினேங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வீக்குன்ட்டு டிஷர்ட் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு இப்படி வேர்டிங்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் கண் இருந்தது. நம்ம பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் கண்ணு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி வாங்கினேன். கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா $3 என்ன போது அமேசானில். நல்லா மெட்டீரியல் சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, அதனால தான் நான் வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் ஒரு முக்கியமாக, ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். சரி, இது என்னன்னு பார்த்துடலாமா? அழகாக இருக்குல்ல பாக்ஸும், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது என்னதுன்னு நான் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிச்சிடுறேன். நான் அப்படியே சொன்னேன்னா உங்களுக்கு வந்துட்டு பாருங்கங்க, நோ சாக்லேட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அப்படி என்னதாங்க அந்த விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் சொல்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸை வந்து நம்ம பிரித்தாச்சு. பாருங்க, தெரியுதா பாருங்க, என்னங்க ப்ரஷ்ன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க, ஒன்றுனா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து குட்டி பேகு, காட்டன் பேகு, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேகு. அப்படின்னா என்னன்னு தெரியும், நேச்சுரலாக இருக்கும் இந்த பேகு. இது வந்து திருப்பி ரீயூசபிள், எத்தனை வாட்டி இதை குப்பையில் நீங்கள் போட்டாலும் இது ரீயூசபிள் பண்ணிக்கலாம், ட்ராஷில் போட்டாலும். ஸோ அதுக்கு தான் இந்த பேகு. ஓகேங்களா, இது வந்து ஏர் ப்ரஷ்ஷுங்க, ஏர் கோம்பு. நம்ம ஊரில் கோம்புன்னு சொல்லுவாங்க, இங்கே ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கேலப்பில், அதான் இங்கே படும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அது வந்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதிரி கோம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப கொட்டவே கொட்டாது. ஸோ அதை வந்து இது வந்து எவ்வளோ ப்ரூஃப்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் சொல்கிறது தான் இந்த மாதிரி ஒரு அகலகலமாக கேப் வச்சு இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறது நம்ம பண்ணோம்னா ரொம்ப வந்து ஹேர் கொட்டாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்சி இழுக்கவும் முடியாது, இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு கோம்பு. ஸோ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா முடியெல்லாம் இங்கே சிக்கிக்கும் இல்லையா, ஸோ எவ்வளோதான் நம்ம எடுத்தாலும் சில முடிங்கெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே விட்டு இப்படி பண்ணிங்கன்னா எல்லா முடியுமே க்ளீன் ஆகிடும். ஸோ கிளீனர் இது, இதுக்கு கிளீனர் இது ப்ரஷ்ஷு, இதுக்கு கிளீனர் ப்ரஷ் இல்லை கோம்பு. நம்ம ஊரில் கோம்பு, இங்கே ஹேர் ப்ரஷ்ஷு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூணு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கோம்பு நடப்பீங்க, இது கோம்பு கிடையாது, மசாஜர். என்னன்னா கேட்டிங்கன்னா என்னங்க கோம்பு மாதிரி தான் இருக்குது, நான் மசாஜர் சொல்கிறீங்க, இது வந்து மசாஜர் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒன்று ஒரு லெவலுங்க, சாஃப்ட், ஹார்டு, மீடியம். ஓகேவா, மூணு லெவல். ஓகேங்களா, ஸோ தொடரும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எது சாஃப்ட்டு, எது ஹார்டு, எது மீடியம்னு. ஸோ உங்கள் மூடுக்கேற்று நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஒரு ப்ரஷ் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே ரொம்ப வந்துட்டு அப்படியே உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மூணு விஷயமே அதுதான், இந்த மூணு கோம்புமே வந்து மசாஜர் கோம்பு. பேரே அதுதான், மசாஜர் கோம்பு தான். எதுக்கு மசாஜர் கோம்பு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் ரீசனு, உங்களோட மூடை பொறுத்து. இல்லை நான் வந்து மைல்டான மூடில் இருக்கேன், ஹாப்பி மூடில் இருக்கேன், பட் ஆனால் என் தலை வந்து கொஞ்சம் வலிக்குது, நான் மசாஜ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் ஒரு கோம்பு எடுத்து, இந்த கோம்பு எடுத்து கூட இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருமே நம்ம தலைக்கு முன்னே நம்ம நினைப்போம் இல்லையா, சே யாருன்னா மசாஜ் பண்ணி விட்டால் எப்படி தூங்கலாம்,
நானும் நினைப்பேங்க, நிறைய நினைப்பேன். தலையில வந்து யாரா பிடிச்சி விட்டா நமக்கு எப்படி தூக்கு வரும், ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த விஷயம், யாரும் பிடிச்சி கொடுத்த வேலை நம்மளை, நம்மளே நமக்கு அழகாக பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அப்படியே வச்சு கூட தூங்கலாம், நேரிடும் அதெல்லாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க, இன்பிட்வீன் நம்ம ஸ்லீப் வந்து இதுவாகும், டிஸ்டர்ப் ஆகும் இது கையில் இருந்தால். ஸோ அப்போ வந்து அப்படி எடுத்து வச்சுட்டு திருப்பி நல்லா படுத்து தூங்கிடுங்க, ஓகேங்களா? இது அது அதுக்கு தாங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இதை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க தலையை. ஸோ மசாஜ் பண்ணிக்கும் போது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் அவங்களே சொல்கிறாங்க. இந்த பிராண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் போல, எனக்கு அது தெரியாது. பேரை பாருங்கள், தெரியுதா பாருங்கள், பி கைண்டு. பேரே வந்து சூப்பராக இல்லை. ஸோ அதான் வந்துட்டு இந்த பிராண்டோட நேம் இதுலேயும் பார்த்துருப்பீங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம், தூக்கி போட்டு நம்ம இதில் கூட இதை வச்சுக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, பவுச் மாதிரி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருந்ததுங்க. இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. சாம்பிள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல இது, இதை நான் தூக்கியே போட மாட்டேன், இதை நான் பத்திரமாக வச்சுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க, அழகாக இருக்குல்ல. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கர்ஸ் கிடையாது, இது வந்து டாட்டூஸு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், கையில் வந்து ஒட்டி தண்ணி போட்டு தேய்ச்சோம்னா இது வந்து வந்துடும், அந்த டாட்டூ தான் இது. ஆமாம் பார்த்தீங்களா, கையில் வந்து 30 to 60 seconds வந்து நீங்கள் வந்து இது பண்ணி அந்த தண்ணியை வந்து தொலைச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி டாட்டூஸு. கண்டிப்பாக 90s கிட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும், ஞாபகம் தான், மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓ இதா அப்படின்ற மாதிரி நமக்கு ரீகலெக்ட் ஆகும். நம்ம நிறைய ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக பண்ணியிருப்போம், பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வரும்ட்டு, அப்புறம் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு ஓ இதுவா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அந்த கோம்பு கூட சந்தோஷமாக இல்லை. இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு அவ்வளோ பிடிக்குது, மெயினாக இது என்னோடய மெமரிஸ் எல்லாம் கிளறி விட்டுருச்சு. ஸோ அதான் இது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், ஓகேங்களா? கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே சமயத்தில் வந்துட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களுக்கு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணவும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.